ஹே ஹாய், ஹலோ மக்களே. வெனஸ்டே எபிசோட் 4 பார்க்க வந்திருக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கங்க. எபிசோட் 1, 2, 3 நீங்களும் பார்க்கல அப்படின்ட்டு அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, வெனஸ்டே சீரிஸ் அப்படின்ட்டு. அதில் போனீங்கன்னா வெனஸ்டே சம்மந்தப்பட்ட எல்லா எபிசோடுக்கும் நீங்கள் தாராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம், சரிங்களா? எனக்காக நீங்கள் ஒரு ஃபேவர் பண்ணுங்க. என்னென்ன உங்ககிட்ட கேட்க போகிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது போட்டிருக்கீங்கன்னா ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், ஸோ அதனால லைக்கும் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டீங்கன்ட்டா எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம பயப்பில்லைங்க, தங்க குட்டிங்களா செல்லு குட்டிங்களா தம்பிக்காக அண்ணனுக்காக நீங்கள் பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ மறக்காம பண்ணிருங்க. என்னப்பா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சா? ஆ சொல்லியாச்சு. இப்போ கதை விளக்குக்குள்ளே போகலாமா? கமான் கமான் கமான், லெட்ஸ் கோ. எபிசோட் 4 ஓப்பனிங்கில் உள்ள மார்ச்சுரி காமிக்கிறாங்க. மார்ச்சுரிக்குள்ளே யாரும் நடந்து வர மாதிரி இருக்குது, சவுண்டெல்லாம் பலமாக கேட்குது. யாரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கை மேலேருந்து அப்படியே தாவி குதிச்சு சிசிடிவி மேலே குதிக்கிறான். குதிச்சோடனே பபுள் கம் இருக்குல்ல, பிளாக் கலர் பபுள் கம் சிசிடிவி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பி வச்சிடறான். அப்போ தான் தெரியாது. இப்போ வந்து டோர் ஓப்பன் பண்ணுறதுக்காக போயிட்டு சுவிட்சை அமுத்துறான். டோர் ஓப்பன் ஆகுது, வெளியிருந்து உள்ள இப்போ கெத்தா என்ட்ரி கொடுக்குறேன் நம்ம வெனஸ்டே. அட்டோப்சி வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு அந்த விக்டிம்ஸோட கேஸு ஃபைல் டீட்டெயில் எல்லாமே எடுத்துருவா சரியா அப்படின்ற மாதிரி கை கிட்ட சொல்லிட்டு அட்டோப்சிக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துருந்துருப்பான். அதை அப்படியே விரிக்கிறா, உள்ள வந்து நிறைய கத்தியெல்லாம் இருக்குது. இப்போ கை கிட்ட சொல்லிட்டு இருக்கா, உனக்கு ஞாபகம் இருக்கா என்னோட 13 வயசுல அங்கிள் வெஸ்டர் வந்து ஒரு கத்தி ஒன்று பிரசன்ட் பண்ணாரு என்னோட பர்த்டேக்கு, அதை வச்சு அவரோட தொண்டையே வந்து நீ கிழிச்சிட்டு கை ரொம்ப பயங்கரமா இருக்கடா நீ அப்படின்ற மாதிரி வெனஸ்டே வந்து கை கிட்ட பேசிட்டு இருக்கா. கை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துட்டு இருக்கு. நம்ம வெனஸ்டே என்ன பண்ணிருக்கா அப்படின்ட்டு ஒவ்வொரு பாடியும் ஓபன் பண்ணி பாக்குறான். இங்க ரத்தம் வந்து ரொம்பவே சிந்திருக்கு, இங்க ரத்தம் ரொம்பவே உறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பாடியும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அவ தேடி வந்த பாடி, அதாங்க லாஸ்ட் எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது எபிசோட் 3ல அந்த தாடிக்காரர் வந்து பாத்தீங்கன்னா மான்சர் வந்து கொலை பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பாடி தேடிட்டு இருப்பா, அந்த பாடியும் இருக்கும் பாத்தீங்கன்னா. ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்கா, 50 வயசு ஆளு உரமே வந்து தடுக்க முயற்சி பண்ணிருக்காரு, அதனால நெஞ்சு பகுதியிலலாம் வந்து கடி வாங்கியிருக்காரு, அவர் வந்து தழும்பு நிறையவே இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு டீட்டெயிலாம் வந்து கை கிட்ட சொல்லிட்டு இருக்கு. இப்போ உத்து பாக்குறா, அவரோட இடத்துக்கால் இருக்கவே மாட்டேங்குது. அவரோட இடத்துக்கால் இங்கே பாத்தியா கை அப்படின்ற மாதிரி வெனஸ்டே வந்து கேட்க, இல்ல பாக்கல அப்படின்ற மாதிரி கையும் சொல்றான். இப்போ அந்த இடத்துக்கால தேடுறதுக்காக சுத்தி சுத்தி தேடி பாக்குறாங்க. அப்ப யாரோ வர சவுண்ட் கேக்குது, போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. யார் வராங்க அப்படின்ட்டா செல்ஃப் கூட அந்த அட்டோப்சி பண்ணவர் பார்த்தீங்களா, அந்த டாக்டர் வராங்க சொல்லிக்கிட்டே வராரு. அந்த மான்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட இடத்துக்கால் வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சிருக்கோம், அந்த இடத்துக்கால இருக்கிற ரெண்டு பேர்ல அந்த மான்சர் வந்து எடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ செல்ஃபே வந்து ஓகே ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்போ டாக்டர் போய் பார்க்குறாரு, அங்கே வந்து அந்த போனமெல்லாம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, பார்த்தா அங்கே படுத்து கிடக்கிறது நம்ம வெட்னஸ்டே அப்படியே ஃப்ரீஸான நிலைமையில் படுத்துட்டு இருக்கா. அடடா இது வந்து நான் பார்க்கலையே, சரி போயிட்டு வந்து இதை அட்டோப்சி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து மூடி வச்சுட்டு போயிடுறாரு. இப்போ டாக்டர் போனதுக்கப்புறம் கை வந்து ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணோடனே வெட்னஸ்டே சொல்கிறான், இங்கேயே விடு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் இங்கே இருக்க விடுறியா, இங்கே ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு வெட்னஸ்டே சொல்ல, இப்போ டக்குன்னு வெட்னஸ்டே த வெப்சீரிஸ் அப்படின்னு டைட்டிலையும் போடுறாங்க. வெட்னஸ்டே போர்டு ஃபுல்லாக கலெக்ட் பண்ண எல்லா விடன்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். அப்போ சிங்கிளர் வந்து கேட்குறான், இதுக்கு தான் நேற்று நைட்டு போனீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் நேற்று நானும் கையும் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்சி பண்ணுற இடத்துக்கு போனோம், அங்கே நிறைய போனங்களாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, இப்போ சிங்கிளர் முகத்தை பார்க்கணுமே அப்படியே ஒரு மாதிரி அறுவறுப்பாக பார்க்குற, அதெல்லாம் எங்கிட்ட சொல்லாத அப்படின்ற மாதிரி சிங்கிளர் சொல்லிட்டு இருக்க, நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், அது வந்து கண்டிப்பாக சீரியல் கிளர் தான். அந்த மான்சர் என்ன பண்ணிருக்கு அப்படின்ட்டா ஒரு அடையாளத்துக்காக யாரெல்லாம் கொலை பண்ணிச்சோ அவங்களோட பார்ட்ஸில் இருந்து ஏதோ ஒரு பாகத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு, இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், கண்டிப்பாக இது வந்து ஒரு சீரியல் கிளராக தான் இருக்கும் அப்படின்ட்டு வெனஸ்டே சொல்லிக்கிட்டே இருக்க, அந்த பக்கம் சிங்கிளர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. பாவம் குழந்தை இல்லையா. அடுத்த நாள் காட்டுக்குள்ள இருக்கிற வீட்டுல இருந்து சேவியர் வளர்ந்து கிட்ட இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து வெளியே வரான். அவன் வெளியே வரத வெனஸ்டே உன் கையும் பார்த்துட்டு இருக்காங்க, இவ கண்டிப்பா நம்ம கிட்ட ஏதோ போய் சொல்றான்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனதுக்கு அப்புறம் அந்த ரூம்குள்ள போய் பாக்குறாங்க. வெனஸ்டே அப்படியே பயந்து ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு போறான். அந்த ரூம் ஃபுல்லா மான்சரோட படமா வரைஞ்சு கிடக்கு, இல்லையே நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டே அப்படின்ற மாதிரி வெனஸ்டே ஆச்சரியப்பட்டு பாக்குறான். எல்லா ஆர்டிஸ்டும் ஒரே மாதிரி தான் யோசிப்பாங்க போல அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கா. அந்த ரூம் ஃபுல்லாவே மான்சரோட புகைப்படம், அதாவது மான்சரோட படம் மட்டும் தான் இருக்கு. இப்ப வெளியே வரா, வெளியே வந்தோடனே நம்ம சேவியர் வளர்ந்துகிட்ட இருக்கான் இல்லையா, ஏய் நீங்க எங்க அப்படின்னு கேட்கும் போது சும்மா தான் வந்து அப்படின்ட்டு வெனஸ்டேவும் சொல்றான். சரி ஓகே நீ எதுக்காக வந்திருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியும், ரேவன் பார்ட்டிக்கு வந்து என்ன டான்ஸ் கூப்பிடுறதுக்கு தான் வந்திருக்க அப்படின்ற மாதிரி சேவியர் வளர்ந்துகிட்டோன்னு சொல்ல, எவ்வளவு மடப்பையெல்லாம் இருக்கா பாருங்களேன். நம்ம வெனஸ்டேவும் இதான் நம்ம கிடைச்சிருக்க சான்ஸ், ஒரு சீரியல் கில்லர் பிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்க, இப்போ சேவியர் வளர்ந்துகிட்டவனும் நீயா வந்து எங்கிட்ட கேட்டா மட்டும்தான் நான் வந்து டான்ஸ்க்கு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவ்வளவு தயங்கி தயங்கி சொல்றா, நீ என் கூட ரேவன் பார்ட்டிக்கு டான்ஸ் பண்ண வருவியா அப்படின்ற மாதிரி தயங்கி தயங்கி கேட்க, எக்ஸாக்ட்லி இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிருந்தேன், நானே கேட்கணும்னு நினைச்சேன், பரவாயில்ல நீயே கேட்டு நாம ரெண்டு பேரும் டான்ஸுக்கு போகலாம் சரியா அப்படின்ற மாதிரி ஜேவியர் வளர்ந்துக்கிட்டோன்னு சொல்ல, வெனஸ்டே திரும்பிட்டு இதெல்லாம் என்னோட நேரம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். இப்போ ஒரு ரூமுக்கு போயிட்டு சிங்கிளர் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, சிங்கிளர் அப்படியே உற்சாகத்துல குதிக்கிறா, ஏ அப்படியா சூப்பர் நீ எல்லாம் வருவே நான் நினைச்சு கூட பாக்கல, அதுவும் நீ சேவியர் கூட போறியா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்போ நம்ம ட்ரெஸ் எடுக்க போகணும், நீ வந்து ரேவன் பார்ட்டிக்கு வர கண்டிப்பா ட்ரெஸ் வாங்கி போடணும் அப்படின்ட்டு நம்ம சிங்கிளரும் ட்ரெஸ் எடுக்கிறதா கூட்டிட்டு போறான். அங்க பார்த்தா அந்த கடை ஃபுல்லா பிங்கா இருக்குது, நம்ம வெனஸ்டேக்கு தான் பிளாக் கலர் மட்டும் தானே பிடிக்கும், இல்ல எனக்காக நீயே போய் எடுத்துற அப்படின்ற மாதிரி சிங்கிளர் கிட்ட சொல்லிட்டு வெனஸ்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போது பக்கத்து கடையில ஒரு பிளாக் கலர்ல ஒரு ட்ரெஸ் ஒன்னு இருக்கு, செம்ம அழகா இருக்கு.
அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம டாக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் அவங்க வந்துட்டு கேட்குறாங்க என்ன பார்ட்டிக்கு போக போறீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் உள்ளே உங்ககிட்ட செஷன் இருக்கும்போது மட்டும் உங்களுக்கு நான் பதில் சொல்லணும்னு இருக்கு, வெளியே வந்தால் உங்களுக்குலாம் பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறோம். கிளம்பி வந்துட்டு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டோ, நம்ம ஷெரீஃப் இருக்கார் இல்லையா, ஷெரீஃபை பார்க்க போகிறோம். ஜேவியர் ட்ராயிங் வரைஞ்சிருப்பான் இல்லையா, மான்ஸ்டரோட ட்ராயிங், அதுலேருந்து ஒரு ட்ராயிங் எடுத்துகிட்டு வந்து இப்போ ஷெரீஃப் கிட்ட கொடுத்துட்டோம். நீங்கள் இதை வந்து கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாமே நாங்கள் பார்த்துக்கணும்டா குழந்தா, நீ ஸ்கூலுக்கு போ அப்படின்ற மாதிரி ஷெரீஃபும் சொல்ல, இல்லை உங்களுக்கு எங்கள் ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னு தெரியணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் இந்த மான்ஸ்டர் பற்றி நீங்கள் கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்ற மாதிரி வெனஸ்டேவும் சொல்ல, இவர் வந்து எபிசோட் டூ ஓட கிளைமேக்ஸில் ஃபோட்டோ எடுத்துருப்பாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஃபோட்டோ பிரிண்ட், அந்த பிரிண்ட்டையும் இப்போ கொண்டு வந்து ட்ராயிங் வச்சு பார்க்குறாரு, இதோட பெட்டரான ஒரு எவிடன்ஸ் கொண்டு வந்தீங்கட்டா நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஷெரீஃபும் சொல்ல, இப்போ அங்கேருந்து கிளம்பி போயிடறேன் வெனஸ்டே. இப்போ சிங்கிள் கிட்ட மேயரோட பையன் இருக்கான்ல, அவன்ட்டு நீ ரேவனோட பாட்டி கால் தெரியுதுக்கு நான் கேள்விப்பட்டேன், அவனும் கூட டான்ஸ் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்ல இவ்வளோ வந்து சம்மதிக்கிறான். இப்போ வெனஸ்டே கிட்ட வந்துட்டு காபி கடைக்காரா இருக்கா பார்த்தீங்களா, அவன்ட்டு கேட்குறான் நீ ரேவனுக்கு டான்ஸ் ஆடலையா அப்படின்னு கேட்க, ஆடுற ஜேவியர் கூட அப்படின்னு சொல்லும் போது அப்படியே மூஞ்சி வாடி வச்சுட்டு போயிடுறான். அப்போ கை வந்துட்டு ஏதோ சொல்ல வருது, எதுவும் சொல்ல வேணாம் கொஞ்சம் நிறுத்துறியா அப்படின்ற மாதிரி வெனஸ்டே சொல்லிடுறான். டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த போர்டு ரூமில் இருந்து இப்போ தேனி வளர்த்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அங்கே கொண்டு வந்து வச்சிடறான். யாரோட இடத்துல அப்படின்ட்டா நூடுல்ஸ் பண்ணி இருக்கான் பார்த்தீங்களா, நூடுல்ஸ் பண்ணியோட இடத்துல அவனுக்கு கேட்குறான், ஓ இது அந்த மான்ஸ்டரா அப்படிங்கும் போது, ஆமாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலும் வந்து வெனஸ்டே சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம நூடுல்ஸ் மண்டையும் இந்த தேன் பாடல் கொண்டு போய் உனோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து என்னை பற்றி பெருமையாக நாலு வார்த்தை சொல்கிறியா, ரேவனுக்கு உன் ஃப்ரெண்டு கூட போகலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளுக்கு ஆல்ரெடி ஆள் செட் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் எனக்கும் ஆள் செட் ஆயிடுச்சு ஜேவியர் அப்படின்னு சொல்ல, நம்ம நூடுல்ஸ் மண்டையும் அப்படியே சோர்ந்து போயிடுறான். நீயா உண்மையாலுமோ அப்படிங்கும் போது, பிடிச்சோன்னு நான் போகலை சரியா, எனக்கு ஒரு காரணம் காரியமாக வேண்டியது இருக்கு, ஸோ அதுக்காக தான் வந்து அவங்க கூட நான் டேட் பண்ணுறக்காக டான்ஸ் போடுறக்காக ஒத்துக்கிட்டேன் சரியா அப்படின்ற மாதிரி நூடுல்ஸ் பண்ணிக்கிட்ட வெனஸ்டே சொல்லிட்டு இருக்க, இப்போ அந்த சர்க்கிள் மாதிரி அந்த டிராயிங் பண்ணும் இருக்கும், அந்த டிராயிங்கை பாட்டு இந்த என்ன எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி நூடுல்ஸ் பண்ணையை சொல்ல, இப்போ அந்த இடத்துக்கு நூடுல்ஸ் பண்ணையும் வெனஸ்டேவும் போகிறாங்க. ஆமாம் இந்த இடத்துல உனக்கு தெரியும் அப்படின்ட்டு நூடுல்ஸ் பண்ணிக்கிட்ட வெனஸ்டே கேட்க, இல்லை ஸ்பெசிமன் எடுக்க வருவேன் அப்போ பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி நூடுல்ஸ் பண்ணையும் சொல்கிறான். இப்போ வா உள்ளே போகலாம் அப்படின்னு கூப்பிட, ஐயோ ஆத்தி எனக்கு போய் நான் வெளியே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இவன் பாட்டுக்குள்ளே போயிடறான் வெனஸ்டே. இவன் மட்டும் வெளியே நின்றுட்டு இருக்கும்போது எதுவும் சத்தம் கேட்குது, இதுக்கு நான் உன் கூட வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டே கூட அந்த குகைக்குள்ள நம்ம நூடுல்ஸ் மண்டையினும் போகிறான். போய் பார்த்தா அங்கே அப்படியே ஒரு இருட்டாக இருக்குது, டார்ச் எல்லாம் அடிச்சு பார்க்குறாங்க, அங்கே ரெண்டு சங்கிலி மாதிரி இருக்குது, ரெண்டு கையை வந்து சங்கிலியில் கட்டி வைப்பாங்கல்ல அதுக்குண்டான சங்கிலி, நிறைய கீரல்கள்லாம் இருக்குது, அந்த கீரலுக்கு நடுவில் ஒரு எலும்பு இருக்குது, அதாவது விரல் இருக்குல்ல, விரல் இருந்து அந்த நெகம் இருக்குல்ல, அந்த நெகத்தோட எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது, அது வந்து வெனஸ்டே கலெக்ட் பண்ணிக்கிறான். எனக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்ட்டா, ஜேவியரோட ரூம் காட்டுக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறான். அங்கே போயிட்டு டஸ்ட்பினில் அவனோட ரத்தக்கரையெல்லாம் இருக்கும், அந்த ரத்தக்கரை எப்படி வந்திருக்கும் அப்படின்ட்டா எபிசோட் டூ ஓட கிளைமேக்ஸில் நான் சொல்லியிருப்பேன், ஜேவியர் வந்து வெளியே வரும்போது அவனோட கழுத்தில் ரெண்டு கோடு மாதிரி இருக்கும், மான்ஸ்டர் கிழிச்ச மாதிரி ரெண்டு கோடு இருக்கும் அப்படின்ட்டு, அந்த ரத்தத்தை வந்து க்ளீன் பண்ணியிருப்பான். அந்த துணியை வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்பினில் வந்துருக்கும், அதை வந்து எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் வெனஸ்டே. வெளியே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக இப்போ உள்ள ஜேவியரும் வந்துடுறான். வெனஸ்டே நீ என்ன பண்ணுற அப்படின்ட்டு நம்ம ஜேவியர் கேட்க, நம்ம வெனஸ்டேவும் சொல்கிறான், இல்லை சும்மா உன்னை பார்க்கலான்னு வந்தேன் அப்படிங்கும் போது, இதெல்லாம் என்ன ட்ராயிங், இதெல்லாம் ஏன் வரைஞ்சி வச்சிருக்கேன், அந்த மான்ஸ்டருக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி வெனஸ்டே கேட்க, இல்லாதாலுமே என்னோட கனவுல வந்துச்சு அதான் வரைஞ்சி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்கிறான். சரி ஓகே இதுக்காக தான் வந்து அன்றைக்கி எங்கிட்ட வந்து ஒத்துக்கிட்டியா, எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கல, இனிமேல் என் மூச்சிலே முடிச்சிடாத அப்படின்ற மாதிரி ஜேவியர் வந்து வெனஸ்டே வெளியே போக சொல்லிடுறான். ஏன் அப்படின்ட்டா, இவன் வந்து பாசத்தில் ஒரு லவ் கேரிங்கில் தான் வந்து டான்ஸ் கொடுத்துருப்போம் அப்படின்ற மாதிரி ஜேவியர் நம்பியிருப்பான். ஆனால் நம்ம வெனஸ்டே எதுக்காக ஒத்துருந்துருப்போம், இந்த ஒரு காரியமெல்லாம் ஆகணும் அப்படின்றதானே. இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா ஜேவியர் கண்டுபிடிச்சிடறான், இங்கே வந்து அந்த கார்ட்டன்லாம் அந்த ட்ராயிங்லாம் பார்த்து பிளான் பண்ணுறதுக்காக தான் வந்து வெனஸ்டே வந்திருக்கா அப்படின்றத. இப்போ ஷெரீஃப் கிட்ட அந்த ரத்த துணியும் அந்த எலுமையும் போய் கொண்டு போய் கொடுத்துட்டு, இது வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பாருங்க, நான் ஒருத்த மேலே சந்தேகப்படுறேன், அவன் யூஸ் பண்ண பொருள் தான் இது, நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வெனஸ்டே சொல்ல, அவன் யார் அவன் அப்படின்ற மாதிரி ஷெரீஃபும் கேட்குறாரு. அதெல்லாம் நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கும் போது ஷெரீஃபும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நூடுல்ஸ் பண்ணி இப்போ சோகமாக உட்காந்துட்டு இருக்கான், ஏன் அப்படி சோகமாக உட்காந்துருக்கு அப்படின்னு வெனஸ்டே கேட்க, நான் வந்து சிங்கிளர் கிட்ட கேட்டேன் அவளுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்காமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும் போது நம்ம வெனஸ்டேவும் சொல்கிறான், எனக்கும் ஆள் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வெனஸ்டே சொல்ல, அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போகலாமா டான்ஸுக்கு அப்படின்ட்டு நூடுல்ஸ் பண்ணி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அவங்க எல்லாமே டான்ஸுக்கு போகட்டும், நம்ம அந்த கோகைக்குள்ளே போகலாம் சரியா அப்படின்ற மாதிரி வெனஸ்டே சொல்ல, இவனும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ எல்லோரும் டான்ஸ் பார்ட்டிக்காக போகிறாங்க, நம்ம ஜேவியர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து நம்ம கருப்பி கூட போயிடுறான். இப்போ ஒவ்வொருத்தரும் டான்ஸுக்கு போயிட்டே இருக்காங்க, ஜாலியாக அந்த ஆம்பியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த சூப்பரான அனுபவத்தை அனுபவிக்காம இப்போ நம்ம வெனஸ்டே வந்து கிளம்பிட்டு இருக்கா எங்க அப்படின்ட்டு அந்த கோகைக்குள்ள போறதுக்காக காலிங் பெல் ரிங் ஆகுது. போய் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல நம்ம காபி கடைக்காரன் இருக்கான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு லெட்டர் மாதிரி வச்சிருக்கான், அந்த லெட்டர் யார் அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்ட்டா வெனஸ்டே அனுப்பிச்சுருக்க மாட்டா, நம்ம திங்க் அதான் கை இருக்கான் பார்த்தீங்களா, கை வந்து வெனஸ்டே அனுப்பிச்சு மாதிரியே அவனுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சு வச்சிருப்பான். ஸோ இப்போ அந்த லெட்டரையும் பார்த்துட்டு இவன் வந்து டான்ஸ் பண்ணுறக்காக ரேவனில் டான்ஸ் பண்ணுறதுக்காக வெனஸ்டே வந்து கூப்பிட்றக்காக வந்திருப்பான். வெனஸ்டேவும் ஆச்சரியமாக பார்க்குறான், அதெல்லாம் உன்னோட வேலை தானடா அப்படின்ட்டு இப்போ உள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு போகிறான். அங்கே
அவன் ஆசைப்பட்ட அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ் இருக்கு, இதெல்லாமே நீ வேலை பார்த்தியா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி கையும் சொல்ல, நீயா நீங்க வாங்கிட்டு வந்திருப்ப திருடிட்டு வந்திருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸையும் போட்டு அப்படியே தேவதா மாதிரி வரா. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூனிஃபார்ம் மட்டும்தான் போட்டிருப்பான். இப்போ ஒரு அழகான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, அதுவும் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெட்னஸ்டே வர்றதை பார்க்கும்போது நமக்கே அடடடா இவ்வளோ சூப்பராக இருக்கா இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கே தெரியுது. வெட்னஸ்டேவோட அழகாக காப்பி கடைக்காரன் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு காலிங் பில் அமுத்துது. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நூடுல்ஸ் மண்டையும் கோகைக்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக வந்திருப்பான். நம்ம கோகைக்குள்ளே போகலாமா அப்படின்ட்டு கேட்க, இவன்ட்டு இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு போய்க்கலாம், நீ தனியாக மட்டும் போயிடாத அப்படின்ற மாதிரி வெட்னஸ்டே சொல்ல, நான் தனியாக தான் போவேன் அப்படின்ற மாதிரி நூடுல்ஸ் மண்டையும் சொல்கிறான். இப்போ பார்ட்டிக்கு நம்ம வெட்னஸ்டேவும் காப்பி கடைக்காரனும் போகிறாங்க. உள்ள பார்ட்டி தார் மாதிரி என்ஜாய் பண்ணிருக்காங்க. நம்ம ஜேவியர் இருக்கா பார்த்தீங்களா வளர்ந்து கேட்டதான், அவனும் கருப்பியும் ஒரு பேரு. இந்த பக்கம் சிங்க்லரும் மயரோட பையன் இருக்கா பார்த்தீங்களா, அவங்க ரெண்டு பேரும் ஒரு பேரு. ஆக மொத்தம் ரெண்டு பேருமே விருப்பம் இல்லாம தான் வந்து சேர்ந்திருக்காங்க. ஜேவியர் வெட்னஸ்டே ஏமாத்தின காரணத்தினால கருப்பி கூட வந்திருக்கான். நம்ம சிங்க்லர் அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கா பார்த்தீங்களா, அவன் வந்து ஒத்துக்க மாட்டான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேயர் பையன் கூட வந்திருப்பான். இப்படி ரெண்டு பேருமே விருப்பம் இல்லாம தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு இப்போ வெட்னஸ்டேவும் காப்பி கடைக்காரனும் வராங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, சுத்தி முத்தி பாக்குறாங்க. அந்த ஆம்பியன்ஸ் காப்பி கடைக்காரனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஆனா நம்ம வெட்னஸ்டேக்கு அது பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவளுக்கு பிடிக்காது இல்லையா, பேசிக்கா அந்த டான்ஸ் ஆடுறது இந்த பார்ட்டிஸ் அது எதுவுமே பிடிக்காது. இப்போ இந்த பக்கம் நம்ம நூடுல்ஸ் மணி இருக்கா பார்த்தீங்களா, அவன் காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த கொகை இருக்குல்ல, அந்த கொகைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கான். அங்கே யாராவது மான்ஸ் வராங்களா ஏதாவது நடக்குது அப்படின்ட்டு ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிருக்கான் செல்ஃபோனில். நவம்மா ஸ்கூலில் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு ஒரு பெரிய வேன் ஒன்று வருது. யார் இதில் வராங்க அப்படின்ட்டா மேயரோட பையன் இருக்கா பார்த்தீங்களா, அதாங்க அந்த பில்கிரிம் ஸ்கூலில் வந்து மூணு பசங்க படிக்கிறாங்க, அவங்க தான் வந்து வெட்னஸ்டே கூட சண்டை போட்டாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மூணு பசங்களில் மேயரோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட்டி நடக்கிறதுக்கு இடத்துல உள்ளே இருக்கான். மிச்சம் இருக்கிற இந்த ரெண்டு பசங்களும் அந்த வெயினில் வந்துட்டு இருக்காங்க. இதையும் கொண்டு வந்துட்டுருக்காங்க, ஆனால் எதை கொண்டு வர போகிறாங்க, அவங்களோட பிளான் என்ன அப்படின்றது நமக்கு தெரியவே இல்லை. இப்போ வெட்னஸ்டே உள்ள பார்ட்டி ஹாலில் தாவர மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, கிறுக்கித்தனமாக டான்ஸ் ஆடுறா, கீர்த்தி சுரேஷும் மிஞ்சிருவா போல. வெளியே அந்த பில்கிரிம்ஸோட பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரெண்டு பேரும் பைப் லைனை எடுத்து உள்ளே இருக்கிற அந்த பைப் லைன் கூட கனெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. மேயரோட பையன் வந்து சொல்கிறான், இது மட்டும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் செத்தோம் அப்படின்னு சொல்ல, அவங்க வந்து நம்மள சிலையை வந்து எரிச்சாங்கல்ல, அதுக்கு நம்ம பழி வாங்கி ஆகணும்டா, இதான் நம்மளோட கடமை அப்படின்ட்டு அந்த ரெண்டு பசங்களும் சொல்ல, இப்போ பிளான் பண்ணிட்டாங்க. ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்க போகுது. நூடுல்ஸ் மணி அந்த கோயிலை ஒத்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே யாரோ ஒருத்தங்க வராங்க, வந்து தீயை கொளுத்தி அந்த கோயிலில் தூக்கி போடுறாங்க. இவனும் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கான், யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க தீயை கொளுத்தி உள்ளே போட்டுருக்காங்க அப்படின்னு வாய்ஸ் ரெக்கார்டில் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களும் டார்ச் அடிச்சு நூடுல்ஸ் மணி இருக்கிறத பார்த்துறாங்க. பார்த்துட்டு அவங்க பாட்டு ஓடிடுறாங்க. ஆனால் அவங்க யார் அப்படின்றது தெரியல. இவனு கொடுக்குன்னு இந்த பக்கம் ஓடி வரான். அந்த கொகையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிக்குது, அப்படியே அந்த இடமே தீப்பளமாக மாறுது. இவங்க பாட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இருக்கான். இப்போ பார்ட்டியில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு எல்லாமே டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி கட்ட டான்ஸ் அப்படிங்கும்போது இப்போ அந்த ரெண்டு பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, பில்கிரிம்ஸோட ஆளுங்க, அவனுக்கு வந்து புல் பண்ணுறானுங்க. மேலே இருந்து அப்படியே ரத்தமாக தெரிக்குது. அந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரத்தமாக தெரிக்குது. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க. கடைசியில் வெட்னஸ்டே மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே சந்தோஷமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. ஏய் ரத்தம் வருது அப்படின்ட்டு மறுபடி நாங்களும் தொட்டு பார்க்குறா. ஆக்சுவலாக அது ரத்தமே கிடையாது, வெறும் பெயிண்ட் மட்டும்தான். இங்கே காட்டுக்குள்ளே நூடுல்ஸ் மண்டையும் வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கான் பயந்துட்டு. யாரோ பார்த்துட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த இடமே தீப்பிடிச்சி எரியுது இல்லையா. ஸோ அந்த ஒரு பயத்தில் நூடுல்ஸ் மண்டையை ஓடி வந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, யாரோ ஒரு ஃபாலோ பண்ணுற மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு, அந்த மான்ஸரோட சத்தமும் கேட்குது. இங்கே வெட்னஸ்டே வந்து எல்லாம் தள்ளி விட்டுட்டு இருக்காங்க, அப்படி தடுமாறுறாங்க தள்ளி விடுறாங்க. இப்போ டக்குன்னு வெட்னஸ்டேக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி வருது, அந்த விஷன் வருது. விஷனில் நூடுல்ஸ் மண்டையை போய் காட்டுக்குள்ள வந்து கீழே விழுகிறான். விழுந்த உடனே அந்த மான்ஸ்டர் வந்து நூடுல்ஸ் மண்டையை அட்டாக் பண்ணுற மாதிரி அவளுக்கு விஷன் வருது. வந்தோடனே இப்போ பயந்து போயிடுறான். நூடுல்ஸ் மண்டியை காப்பாற்றுறதுக்காக காட்டுக்குள்ளே வேகமாக ஓடி போயிட்டு இருக்கா வெட்னஸ்டே. நீ நூடுல்ஸ் மண்டியா அடி நூடுல்ஸ் மண்டியா அப்படின்னு கத்திக்கிட்டே போக இப்போ நூடுல்ஸ் மண்டி என்ன பண்ணுறா அப்படின்ட்டு திருச்சு ஓடி வந்துட்டு இருக்கான். பின்னாடி அந்த மான்ஸ்டர் துரத்திட்டு வர மாதிரி இவனுக்கு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே தடுக்கி கீழே விழுந்துடுறான். கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா சதிரி இங்கே போய் விழுந்துருது. அந்த கண்ணாடி தேடிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு மான்ஸ்டர் வந்து இவனை அட்டாக் பண்ணிடுது. இங்கே வெட்னஸ்டேவும் தேடி வந்துக்கிட்டே இருக்கா. ஏ யூஜின் ஏ யூஜின் ஏ நூடுல்ஸ் மண்டியா நூடுல்ஸ் மண்டியா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து பார்க்குறான் அந்த இடத்துல நூடுல்ஸ் மண்டையும் அப்படியே படுத்து கிடக்கிறான். உடம்பு ஃபுல்லாக முகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டரோட கை கீரல் வந்து இருக்குது, செத்து போன மாதிரி இப்படி படுத்து கிடக்கிறான். இப்போ ஒன்று வெட்னஸ்டேவும் நூடுல்ஸ் மண்டியை பார்த்துட்டு அப்படியே வந்து மடியில் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்ல டீச்சர் நான் சொன்ன பார்த்தீங்களா கண்ணாடிக்காரங்க அவங்களும் பின்னாடி வராங்க. வந்துட்டு அவன் செத்து போயிட்டு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடுறாது வெட்னஸ்டே அப்படின்ட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இப்போ வெட்னஸ்டேவும் குரு குருன்னு பார்க்குறா. இதோட இந்த எபிசோட் 4 வந்து முடிக்கிறாங்க. நூடுல்ஸ் மண்டிக்கு இப்படி ஆகும்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எபிசோட் 1 இதே காட்டுக்குள்ள ரோபன் அந்த கண்ணாடிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸர் அடிபட்டு செத்து போயிருப்பான். இப்போ யூஜின் அதான் நம்ம நூடுல்ஸ் மண்டையும் அங்கே மொத்தம் ரெண்டு இழப்பு வந்து பார்த்தீங்கன்னா நவம்மா ஸ்கூலுக்கு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு மேலே எப்படி வெட்னஸ்டே வந்து கண்டுபிடிக்க போகிறான், அந்த மான்ஸர் யாருன்னு கண்டுபிடிப்பாளா, அந்த மான்ஸர் எப்படி பழி
வாங்குவா, இது எல்லாத்துக்கும் பின்னெடுக்கிற காரணங்கள் என்ன அப்படின்ட்டு ஒவ்வொன்றா வந்து நம்ம வெனஸ்டே கண்டுபிடிச்சிக்கிட்டே வருவா. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டா எபிசோடு 5, 6, 7, 8 வெயிட் பண்ணிட்டே இருங்க, தாறுமாற இருக்க போகுது, அதுக்கு நான் கேரண்டி. அது மட்டும் இல்லாமல் 5, 6, 7, 8 நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம்ல, ஸோ வரக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தரமான வெப்சீரிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் இல்லையா, ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தாராளமாக என்ஜாய் பண்ணிட்டு காசு பண்ணாமல் எல்லாமே ஃப்ரீ தானே. அதோட இந்த எபிசோட் 4 எப்படி இருந்துச்சு அப்படின்றதும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட கதை விளக்கமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். என்னோட கதை விளக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் சேர்த்து எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது வந்து நம்ம சேனலோட க்ரோத்துக்கும் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. எனக்காக நீங்கள் பண்ணுவீங்க நம்புறேன். தங்க குட்டிங்களா செல்ல குட்டிங்களா நான் சொன்னதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணிருங்க. அண்ணன் நினச்சி தம்பியை நினச்சி பண்ணிருங்க. இதே மாதிரி எபிசோட் 5, 6, 7, 8 உங்களை பார்க்குற வரைக்கும் அன்டில் தன் சைனிங் ஆஃப், நான் உங்கள் வீட்டு செல்ல பையன், தங்க பையன், வயசு பையன், பாய் மக்களே, பாய் ஒட்டாமாமே.